விஜய் என்றாலே தமிழ் சினிமாவில மாஸ் தான். பாக்ஸ் ஆபீஸ்ல கூட இவங்களோட படங்கள் வசூல் அல்லும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவர்களுக்கு பெருமளவில் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் அஜித்திற்கு அல்டிமேட் ஸ்டார், விஜய்க்கு இளைய தளபதி என பட்டங்கள் இருப்பதை யாராலுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ரசிகர்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த நிலையில விருந்தினராக உள்ளே வந்த சென்றாயன் விடை பெற்று செல்லும் போது ரித்விகாவுக்கு அல்டிமேட் எனவும், ஜனனிக்கு இளைய தளபதி எனவும், ஐஸ்வர்யாவுக்கு சூப்பர் ஸ்டார் என டைட்டில் கொடுத்து வாழ்த்தி சென்றிருக்காரு. நல்ல கதைய குடும்பத்தோடு பார்க்கும் விதத்துல படங்களை கொடுப்பதில் மிக முக்கியமான இடத்தில் இருப்பவர் இயக்குனர் கண்ணன். இந்த பொறுப்பு தான் தணிகை அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளையும் நல்ல சான்றிதழ்களையும் பெற்று தந்திருக்கு. பூமரங் படத்திற்கு யூ சான்றிதழ் கிடைத்த மகிழ்ச்சியில இருக்கும் இயக்குனர் கண்ணன். ஆம், அது உண்மைதான். அதே நேரத்துல மிகவும் வித்தியாசமான பணி, ஒரு பரபரப்பான நல்ல கதையை வைத்துக் கொண்டு உலகளாவிய பார்வையாளர்களை கவர்ந்திருக்கும் விஷயங்களை கலந்து அவர்கள் ரசிக்கும் படத்தை கொடுப்பது மிகப்பெரிய சவாலான விஷயம். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனராக நான் அதுதான் இன்றைய தேவை என்பதை நான் உணர்ந்தே இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. பூமரங்கின் கதை என் மனதில் எழுந்தவுடன் அதை அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கும் வகையில் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் என் மனதில் உடனடியாக எழுந்ததுன்னும், சில சமயங்களில் உலகளாவிய கதை யூஏ சான்றிதழால் அனைவரையும் சென்று சேர முடியாமல் போக அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கு. எனவே இந்த உறுதியான முடிவை பூமரங் படத்தின் திரைக்கதை எழுதும் போதும் படப்பிடிப்பின் போதும் என் மனதில் நினைத்து கொண்டேன்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் கண்ணன். கோலிவுட் ஸ்ட்ரைக்கையும் தாண்டி மிகவும் குறுகிய காலத்துல படத்தை முடித்திருக்கிறார் கண்ணன். இமைகா நடிகர் படத்தில் கிடைத்த பிரமாதமான வரவேற்புக்கு பிறகு அதர்வாவின் நடிப்பில் பூமரங் படத்திற்கு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் உருவாகியிருக்கு. படத்தின் டீசர், ட்ரைலர் மற்றும் காட்சிகள் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு உண்டாகி இருக்கு என்றால் மிகையல்ல. மேகா ஆகாஷ், இந்துஜா, உபேன் பட்டேல், சுஹாசினி, மணிரத்னம், ஆர் ஜே பாலாஜி மற்றும் சதீஷ் போன்ற திறமையான நடிகர்களுடன் ரதன் இசையும் பிரசன்னகுமாரின் ஒளிப்பதிவும் படத்தை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு செல்லும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. மசாலா பிக்ஸ் என்ற தன்னுடைய சொந்த பேனர்லேயே இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இயக்குனர் கண்ணன். சினிமா துறையில ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் எல்லா படங்களையும் கொண்டாடும் ரசிகர்கள் கிடைப்பாங்க. மிக மோசமான விமர்சனம் வந்தாலும் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல குறைந்தது 100 கோடியாவது வசூலிட்டும். பாலிவுட் நடிகர் சல்மான் கான் இதை பற்றி பெருமையா பேசியிருக்காரு. அவர் தங்கையின் கணவன் ஆயுஷ் சர்மாவை ஹீரோவாக்கி லவ் யாத்ரி என்ற படத்தை தயாரிச்சிருக்காரு. அந்த படத்திற்கான விழாவில் பேசிய அவர், என் படம் ஃபிளாப் ஆனாலும் 100 கோடி ரூபாய் வசூல் கிடைக்கும்னு, அதுபோல லவ் யாத்ரி படம் 160 கோடியாவது ஈட்ட வேண்டும்னு கூறியிருக்காரு. மேலும் தன் குடும்பத்தில் இருந்தே ஒருவரை ஹீரோவாக அறிமுகப்படுத்துவதை பற்றி வந்துள்ள விமர்சனங்களுக்கு பதில் அளித்துள்ள அவர், சினிமா துறையில யாராக இருந்தாலும் யார் மகனாக இருந்தாலும் ரசிகர்கள் தான் தலையெழுத்த முடிவு செய்வார்கள். அவர்கள் நினைத்தால் சூப்பர் ஸ்டாராக கூட ஆகலாம், இல்லை என்றால் தூக்கியும் எரியப்படலாம் என சல்மான் தெரிவிச்சிருக்காரு. சிவந்தமானம் நேற்று பிரம்மாண்டமா திரைக்கு வந்தது. ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு தான் பெற்றது இந்த படம். இந்நிலையில மணிரத்னம் படத்திற்கு தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. அந்த வகையில கர்நாடகாவில செக்க சிவந்தமானம் சுமார் 1 கோடி வரை முதல் நாள் வசூல் வந்துள்ளதா கூறப்படுது. சிம்பு விஜய் சேதுபதி படங்களுக்கு கிடைத்த மிக பெரும் ஓபனிங் இந்த படம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.